ஆளே இல்லடா மிச்சர் தோண்டையில சிக்கிருச்சு பின்ன தண்ணி இங்க இல்லாம அம்பட்டே போட்டு அம்க்கனாக எப்படி விக்காம இருக்கும் நான் போறேன் எவ்வளவு நேரம் அம்மா ஏ கோச் போற நீ என்ன சாதாரண யோசனையா கேட்ட சிகரசன் மடக்கி கைக்குள்ள போறேன்னா லேஸ் பட்டு காரியமா அதுக்கு முக்கியமான ஐட்டத்தை வாங்கிட்டலையே இது அதான் இது ஒரு மணம் பூவா ஐயோ இது அடி சோளமா இது டே சொல்ற சாராயம் சாராயம் நான் என்ன காசு கொடுத்தத வாங்கிக்கறியா சரி குடு கூத்துக்காரனுக்கு அவனுக்கிட்ட ஒரு காத்து பாட்டு இருக்கு அதை எடுத்து விட்டானுன்னு வையே திறக்காத கதவெல்லாம் திறக்கு சாத்தாத கதவெல்லாம் சாத்து சிங்கராஜ் கையில் இருக்கிற வேல் கம்பை தூக்கி எறிஞ்சிட்டு தாலியோட அலை போறாரு பாரு ஐயோ கருப்புசாமி வாங்க மாப்பிள்ள எங்க மாப்பிள்ளைய காணோம் மாப்பிள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க பள்ளிமா இங்க வா இவர் என்ன அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி வாங்க பழனிமா இவர் தான் மாப்பிள உன்னை பொண்ணு பார்த்து பரிசம் போட்டு போலாம்னு வந்திருக்கிறாரு காலையில் கோழி அடிக்க சொன்னேன் செஞ்சு வச்சிருக்கல சோத்தை போட்டு சாப்பிட சொல்லு நான் போய் வெத்தலையும் பார்க்க வாங்கிட்டு வந்துடுறேன் உட்காருங்க கொஞ்சம் நாகரிகமாக உட்காருங்க அப்படின்னா சம்மணம் போட்டு என் பொழப்பை கெடுத்ததும் இல்லாமல் என்னையே பொண்ணு பார்க்க வந்திருக்கிறியா அந்த கண்ணா இரு இரு பழனி அம்மா தக்காளி பழம் மாதிரி தள தள தளன்னு இருக்கா நீங்க தான் தாடியும் கிடியும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கன்றாவியா இருக்கீங்க போய் வெளியில இல்ல வர 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 கர உக்கர எனக்கு இல போடலையா டேய் சத்தியமா சொல்றேன் இதுக்கு முன்னாடி நான் எந்த வீட்லயும் இல போட்டு சாப்பிட்டதே இல்ல பாண்டிமா செத்து போனதுல இருந்து எங்க அப்பனு குறைய கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க தெருவுல போற வர இல்லன்னா பொண்ணு தரேன்னு உள்ளார கூப்பிட்டு வயிறார சோறு போட்டு இந்த உலக்கையாலே மண்டையில அடிச்சு போட்டுறாருங்க இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் அப்படியே அடிச்சு போட்டாரு நேத்து கூட ஒருத்தர் அடிச்சு இன்னொரு ரத்தக்கரை கூட காயலிங்க ஆமா பிளட் ஸ்மெல் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க உட்காருங்க நான் சாப்பாடு போடுறேன் ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டாம் ஐயா அப்படி இல்ல நேத்தே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் பழனிமா நம்ம தங்கச்சி மாதிரி பொண்ணு கேட்க கூடாதுன்னு சொல்லல வரேஷ்ணா சிஸ்டர் நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு என்னடா மேல சரிண்ணே சரிங்கனா சரி சும்மா உட்காரு என்ன அர்த்தம் என்னடா மேல சரிண்ணே ஏ என்ன அண்ணாண்ணா இருக்க உங்க வாத்த என்ன பத்தல இல்ல இல்ல எங்க வாத்த உன்னை பத்தல ரெண்டும் இல்ல ரெண்டும் இல்ல இல்ல அப்புறம் என்ன கலந்துக்கிறீங்க அண்ணாண்ண கூப்பிட்டுருக்க உன் வயசு என்ன என் வயசு என்ன ஏழு கிழது வயசு ஆகுது நீ என்ன என்ன விட்டா பாக்குற என்ன நினைப்பேன் சரிங்க தம்பி என்ன தம்பி விட்டா வாழ வாழ கூட கூட இருக்கு இதை பாரு இனிமேல் நீ என்ன எஜமானே கூப்பிடணும் சரிங்க எஜமான் என்னடா உடனே சரின்ட்ட எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தானே எஜமான் ஐயோ இந்த நாய்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் நாம போட்ட கத்தி எடுத்தே தீட்டிட்டு இருக்குது ஏய் இந்த துணியில ஒவ்வொன்றும் எடுத்து எனக்கு காட்டு அல்பனுக்கு வாழ் வந்தா அப்படித்தாண்டா ஏன் எஜமான் உங்களையே நீங்க திட்டிக்கிறீங்க ஐயோ இந்த நாய் எனக்கு கூட கூட கிடைக்குது இவனை வேலைக்கு வச்சோம்னா தொப்புளை சுத்தி 16 ஊசி போட்டே தீரணும் என்ன தொப்புள் நான் சொன்னீங்க ஆமா நாய் அடிச்சு அங்கதான் ஊசி விடுவாங்க அண்ணா நேத்துக்கு ஒரு படம் பார்த்தேன் அதுல ஒரு பொம்பளைக்கு தொப்புளை சுத்தி பம்பரம் விட்டாங்க என்ன இது என்னடா அதுல ஆம்லெட் போறதே நான் பார்த்தேன் விட்டா அதுலயே சோறாகி குழம்பு வச்சு இன்னும் நான் பேசிட்டே இருக்க நீ வந்து தோல் மேல கை போட்டுருக்க இடம் காலியா இருந்தது ஏன் சுடுகாட்ல உடனே இடம் காலியா இருக்கு போய் படுத்துக்கிறியா போட துணியற இதை எடுத்துனேன் இதுவும் ஒரு மார்க்கமா தான் இருக்கு ஆனா என்ன ஜோப் இல்லையே வச்சு தச்சுதான் போகுது எதுக்குடா என் துணி எடுத்து போட்டி இப்போ நீங்க கழட்டி போட்டுட்டீங்க ஏஜமா மகனே நீ எங்க வர்றேன்னு எனக்கு தெரியுதுடி இன்னைக்கு நான் கழட்டி போட்டு துணி எடுத்து போட்டேன் நாளைக்கு நான் குடிச்சு போட்டு துண்டு போய் எடுத்து குடிப்பேன் அப்புறம் என்னையவே தூக்கி போட்டு ஏறத்துல வந்து உட்காந்து என்னையவே வாடா போடாம ஏன் நல்ல சத்தமா சரியா இப்ப நான் சொன்னதெல்லாம் நீ நினைச்சு பாத்தியல அது எப்படி ஏஜமா கரெக்டா சொல்றீங்க இல்ல இல்ல இவ்வளவு பெரிய சிரிப்பு வருமாடா டேய் இன்னைக்கு தான் எனக்கு வாழ்க்கை ஆரம்பமா இருக்கு இன்னைக்கே நீ என் முடிவை பத்தி யோசிக்கிறேன்னா உன்னை கொலை பண்ண என்ன கல்ரா கல்ரா நாத்தம் முடிச்ச நாய் அதே கல்ரா இதுதான் உனக்கு நல்லா இருக்கு நீ எப்படியா என்ன பெருமாளே என்ன நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்னயா
என்னது வெயில் இப்படி அடிக்குது? பகல்ல வெயில் அடிக்காம நிலவா அடிக்கும். நக்கல் ஒண்ணு விட்டு போட வரணும். வேமா முடிய ஒட்டி இப்படியா டவுன் வரைக்கும் போனா பேமெண்ட் அப்படின்னா? ஓஹோ ஐயா, இப்ப வேலை செய்யறதுக்கு மேல காசு வாங்கிதான் வேலை செய்யறதா? இப்ப எல்லாம் அப்படிதான். எவ்வளவு நாள்தான் இழிச்ச வயனா இருக்கிறது? முடிய வெட்டினதுக்கு பின்னால காசு அப்புறம் தரேன்னா வெட்டு நம்ம இதை ஒட்டவா வைக்க முடியும்? பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ. ஏன்னா 25 வருஷமா நீ எல்லாம் ஒரு மனுஷன், இதெல்லாம் ஒரு கண்ணுன்னு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா? நீ இதும் பேசுவ, இன்னும் பேசுவ. பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா, காசு குடு, கத்திரிய வைக்கிறேன். யோ, காசு தர்றையா? நம்பியா? எப்படியா நம்புறது? தொட்டு பாரியா, இருக்குல்ல, வெட்டி தர்றேன். அத தந்துறேன், வெட்டி பிடிச்சு தரேன். ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்கார். நீ யோ, சீக்கிரம் குடியா, காச குடியா, டாக்டர் போயிட போறாரு. சரியா, காச குடுத்துட்டல்ல, இந்தா கொண்டு போ, போப்பா. ஏயா பெருமாளு, சலுங்கடையில சைடு ஆவரம் எல்லாம் நடக்குது போல் இருக்கு. என்ன சைடு? இல்ல பீடா எல்லாம் வித்துக்கிட்டு இருக்க, நல்ல வருமானமா? பீடா இல்ல தம்பி, தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு. சரி, நானும் முடி எல்லாம் வெட்டி விட்டுட்டேன். சரி, முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னுச்சு. சரி, உடனே நான் என்ன பண்ண, காசுக்கு பதிலா ஒரு பக்கத்து காதை அறுத்து வச்சுக்கிட்டு அனுப்பிச்சிட்டேன். தம்பி இப்ப காசை கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு போகுது. நானே அப்படித்தான் இருக்கணும். காசுக்கு பதிலா காத அறுத்துக்கிட்டியா? நம்மால அதத்தானப்பா செய்ய முடியும். இதுக்கெல்லாம் போய் கிட்னியவா புடுங்க முடியும்? ஆமாமா, நம்மளால அதெல்லாம் எடுக்க முடியும். நான் அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து நானே வெட்டிக்கிறேன். என் தொழில கெடுக்க போய்